கோஷல் குடும்பம் அந்த இடத்துல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான குடும்பத்துல அந்த குடும்பமும் ஒண்ணு. அவங்க எல்லாரும் தங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய பணக்காரங்க. இந்த வீட்டில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் நம்ம கதையோட நாயகன் ஸ்ரீஜன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீஜனோட தாத்தா தான் இந்த வீட்டோட முதலாளி. ஸ்ரீஜன் அமர்நாத்துக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சிருந்தான். அதனால ஸ்ரீஜன் அனாதையா ஆனதும் அமர்நாத் அவனை தத்தெடுத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா வீட்டுல இருக்கிற மத்தவங்களால இத ஏத்துக்கவே முடியல. என்னடா வெட்டியா, எங்க கிளம்பிட்ட? வேலைக்கு. நேத்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு இப்போ லேட் ஆயிடுச்சு. பண்றது ஷாப்பிங் மால வேலை, பேச்சு மட்டும் பெரிய பெரிய பேச்சு. வீட்டு வேலையில முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு தாத்தா. சரி, காய்கறி வாங்கிட்டு வந்தியா? என்னோட துணிய அயரன் பண்றதுக்கு உன்கிட்ட கொடுத்திருந்த பண்டியா? ஆ தாத்தா, துணியை அயரன் பண்ணி உங்க டேபிள வச்சிருக்கேன், கிச்சனுக்கு தேவைப்படுற மசாலாவை அரைச்சு வச்சிருக்கேன், காலையில உங்க வண்டி கூட கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். எதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஓ ராணா, நீயா? நான் சுஜன் கிட்ட என்ன கேட்டுட்டே இருந்தானா வேலை விஷயமா? அது அது என்னன்னா, அவன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டு வேலையை முடிச்சிட்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதானே? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் சும்மா தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். வா, நான் உன்னை விட்டுறேன். நான் காலேஜுக்கு தான் போறேன், உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். இல்லை இல்லை, நான் பஸ்லேயே போயிடுறேன், கொஞ்ச தூரத்தில் ஷாப்பிங் மால் இருக்குது. அப்படியா? சரி, பஸ் ஸ்டாண்ட் வர கேச்சு, என் கூட வா. ஆ, ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை அண்ணா. இந்த மாதிரி தான் ஸ்ரீஜனோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய அண்ணன் அவர் ஒருத்தரை தவிர வீட்டில் இருந்த மற்றவங்க எல்லாருமே அவனை ஒரு வேலைக்கார மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீஜன் அதை நினச்சி எப்பவும் கவலைப்பட்டதில்லை. அவன் ராவும் பகலுமா உழைக்க ஆரம்பிச்சான் அவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை சம்பாதிக்கிறதுக்காக. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. உள்ள வட்டுவானா? அட, அங்கே எதுக்கு நிக்கிறேன், உள்ளவா. படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னா? நல்லா இருக்கு. இந்த ஆன்லைன் கொஞ்சம் புதுசா இருக்கு, அதனால நடுவுல படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க. அப்படின்னா உங்ககிட்ட வேலை இருக்கு? அப்படின்னா என்ன சொல்ல வர நீ? எல்லாமே முடிஞ்சிருச்சு அண்ணா, என்ன வேலை இருந்து தூக்கிட்டாங்க. அட, அழுகாத, இப்போ என்ன ஆச்சு? இந்த தண்ணி குடி. வேண்டாண்ணா. சாரி, சொல்லு, இப்போ என்ன ஆச்சு? லாக்டவுனால கம்பெனிக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இப்படி லாஸ் ஆன காரணத்தினால எங்க கம்பெனி 60% ஜனங்களை தூக்கிட்டாங்க. அதில் நீயும் ஒருத்தன், அதானே? ஆமாம், எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சரியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு ப்ரொமோஷன் கூட எனக்கு கிடைச்சிருக்கும். ப்ரொமோஷன் கிடைச்சதும் இந்த வீட்டை விட்டு ஃப்ளாட்டில் தாங்கலான்னு நினச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் என்னோட கனவெல்லாம் நினைவாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது? உனக்கு எப்படி உதவி பண்ணுறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுறேன், அப்புறம் காலேஜ்லேயும் நான் சொல்கிறேன், ஏதாச்சும் வேலை கிடைக்கும். என்னோட சோகத்தை நீ கேட்டல்ல, இதே எனக்கு போதும்ண்ணா. என்ன யோசிக்கிறேன்னா, அது என்னன்னா, ஒரு உதவி பண்ண முடியும். உதவியா? அந்த டேபிளில் ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துகிட்டு வா. இதை வச்சுக்கோ. இது என்னண்ணா? அது ஒரு பழைய கதை, எனக்கு காட்டில் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும், அது உனக்கு தெரியும் இல்லையா? அப்படி தான் ஒரு நாள் காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, அதெல்லாம் விடு, இந்த மோதிரம் அந்த காட்டில் தான் எனக்கு கிடச்சிச்சு. புரியலையே. ஒரு தடவை மலை ஏறும்போது ஒரு திபெத்தி ஜனங்கக்கிட்ட எனக்கு நட்பு உண்டாச்சு. அவங்க இந்த மோதிரத்தை கொடுத்து சொன்னாங்க, காலையில் குளித்து முடித்து நல்லா சுத்தமாகிட்டு இந்த மோதிரத்தை போட்டு ஏதாச்சும் வேலை பண்ணோம்னா பண்ணுற வேலை ரொம்ப நல்லா நடக்கும். என்ன நான் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையா? தெரியலப்பா, நான் எல்லாம் பண்ணி பார்க்கல, எனக்கு சான்ஸே கிடைக்கல. இன்றைக்கி உன்னோட நிலைமையை பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா கொடுக்கணும்னு தோணுச்சு. கிடைக்குதோ இல்லையோ ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? பரமங்க நதியில் முழுகிக்கிட்டே இருக்கும்போது
ஒரு புல்லு கூட அதுக்கு உதவியா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட இதை கொடுத்துட்டீங்களே, இதே எனக்கு போதும். போ போயே தூங்க. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தூங்குங்க. படிச்சதெல்லாம் போதும், நடுராத்திரி ஆக போகுது. நிம்மதியா தூங்குங்க. பார்க்கலாம் இந்த மூத்திரம் என்னோட தலையெழுத்தை மாத்துதான்னு. மறுபடியும் புது சீரீஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். சரி குளிக்கிறேன், அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாம் பண்ணி ஆகணும். ஹலோ, யாரு? நான் தான்ப்பா பேசுறேன் ஸ்ரீஜன். ராய் அத்தை. சொல்லுங்க அத்தை. இங்க பாருப்பா, எங்க வீட்டில் ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க லாக்டவுனால அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க, ஆனா இன்னும் திரும்ப வரலப்பா. ஒருவேளை அவங்களால திரும்ப வர முடியல போல தெரியுது. ஆனா எங்களுக்கு இங்க ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்குப்பா. என்னாச்சு? இங்க வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லப்பா. உங்க மாமாவை மார்க்கெட்டுக்கு அனுப்பவும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அவருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சுப்பா. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த வைரஸ் ரொம்ப வயசானவங்களதான் பாதிக்குது அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. கவலைப்படாதீங்க அத்த, உங்களுக்கு தேவைப்படுறத நான் வாங்கிட்டு வரத்த. கண்டிப்பா எடுத்துட்டு வரியாப்பா, அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நான் இப்போ வரேன். அண்ணன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி உதவி பண்றது என்னோட வேலையா இருக்கும். இது மட்டும் கம்மியா, வேலை கிடைக்கிற வரைக்கும் நாம இத பண்ணலாம். ஹா, இது உண்மைதான். அன்னைக்கு ஸ்ரீஜனோட அந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. அப்புறம் இதுவும் உண்மைதான், இந்த நாள் ஸ்ரீஜனோட வாழ்க்கையே புரட்டி போட்ட நாள். ஸ்ரீஜன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாப்பா எனக்கு உயிரே வந்திருக்கு. என்ன வேணுமோ லிஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா, இந்த எடுத்துக்கோ, அப்புறம் இந்த பணத்தையும் வச்சுக்கோ. சரி, நீங்க கோலப்படாதீங்க. ஸ்ரீஜன் வந்திருக்கானா? ஹா, அவன்கிட்ட காசும் கொடுத்துருக்கேன். சரி, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஷாப்பிங் மாலையும் திறக்கிறாங்க போல. ஸ்ரீஜனோட கடை திறக்கலையா? பாவம் குழந்தைக்கு வேலை போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆனா அவன் எதுவுமே சொல்லலையே. அவ என்ன இதெல்லாம் சொல்ற பையனா? எனக்கு உன்னோட பையன் தான் போன் பண்ணி சொன்னா. ராணா, அவன் காலையில போன் பண்ணா அவனோட கம்பெனில சுஜனுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா? இருந்தா அவன் அதை செஞ்சிருப்பான்ல. அவன் ரொம்ப நல்ல பையன் வேற. ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக மத்தவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறானே. யோசிங்க. நீ சொல்றதும் சரிதா. என்னடா எவ்வளோ பேகு, யாருக்காக? அதை ஏன் கேக்குறீங்க? கொஞ்ச தூரம் போனது பாஸோட வீட்டிலிருந்து போன் வந்துச்சு. அவங்களுக்கும் இதே நிலவதான், பொருள் இல்ல, வாங்கிட்டு வர்றதுக்கு ஜனங்க இல்ல. பாசுக்காக இவ்வளவு பொருளா? பாசோட வீட்டுல இருக்கிறது ரெண்டு பேரு தான். இல்ல இல்ல, இன்னும் இருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்தாங்க உங்க ரேஷனை வாங்கிக்கோங்க. அட, அத நீ அந்த பக்கம் வெயிப்பா. இப்போ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்க நீ, அது எனக்கு சந்தோஷம் தான். சரி, நான் போயிட்டு வரேன் தாத்தா. நிறைய வீட்டுக்கு போயாகணும், ஏதாச்சும் அவசரம்னா எனக்கு போன் பண்ணுங்க சரியா? ரொம்ப நல்ல பையன், நாம இவனுக்காக ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இவனை மாதிரி ஜனங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் கொஞ்சம் பசுமையா இருக்கு. அந்த வீட்டுல இருந்த வயசான தம்பதிகள் மாதிரியே யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்களோ ஸ்ரீஜன் அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சான். அதனால எல்லாரும் என்ன முடிவு பண்ணிருந்தாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி அவங்க ஸ்ரீஜனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு. உங்களுக்கு சுஜனா இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அடு, அவனை பிடிக்காம யார் இருப்பாங்க? அவனை வெறுக்கிறவங்க உலகத்துல இருக்கவே மாட்டாங்க. அது சரிதான். கூப்பிட்டீங்களா? அடு ராயங்கல், நல்லா இருக்கீங்களா? நீ இருக்கிற வரைக்கும் நான் நல்லாதாப்பா இருப்பேன். வா வா, உள்ள வா. வாடா,
உழவா. நீ அன்னைக்கு எங்கள மாதிரி ஜனங்களுக்கு நீ உதவி பண்ண இல்லையா, அது மட்டும் என்னால மறக்கவே முடியாதுப்பா. எங்களோட மகங்க ஜாப் பண்றதுக்கு வெளியே இருக்காங்கப்பா. அங்க இருந்தாலும் கூட எங்களை பத்தி அவங்களுக்கு கவலை. அந்த சமயத்துல உன்ன மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அட ராயங்கல், நீங்களுமா? நான் அப்படி என்ன பண்ண? என் தம்பிக்கு இப்படியெல்லாம் சொன்னா பிடிக்காது. அப்புறம் இந்த வீட்டில் அவனை பற்றி யோசிக்கிறவங்க யாருமே இல்லை. இதை எல்லாத்தையும் நினச்சி நினச்சி இவன் பயந்துருவான். அதுவும் சரிதா. சரி, எதுக்கு வந்தேனோ அதை பற்றி சொல்கிறேன். இந்த இதை வச்சுக்கோ. எங்கள் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எங்கள் கூடவே இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னா? அப்படின்னா இந்த மகல்ல ஜனங்களுக்கு தேவைப்படுற எல்லா ரேஷன் பொருட்களை நீ அவங்களுக்கு வார வாரம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னிலிருந்து உன்னோட வேலைக்கு நீ தான் முதலாளி. இனி அதிகமா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை நீ வச்சுக்கோப்பா. இந்த பணத்தை வச்சுட்டு நீ உன்னோட வியாபாரத்தை ஆரம்பி. இந்த பணத்துல எல்லாரோட அன்பு கலந்துருக்கு. நீ வேணாம்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க நினைக்கிறத நான் கண்டிப்பா பண்றேன் அங்கிள். நீ நல்லா இருப்பப்பா, எப்பவுமே நல்லா இருப்ப. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அட என்னாச்சு? இதெல்லாமே உங்களால தான். இல்லைன்னா ஒரே நாள்ல இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா சொல்லுங்க. இந்த முதரத்தை போட்டு ராயங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா வீட்டில இருந்து தேவைப்படுற பொருட்களை வாங்குறதுக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல, இந்த மோதிரத்தை போட்டு எந்த வேலையும் ஆரம்பித்தாலும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு. ஆனால் இந்தளவுக்கு வேலை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ என்ன சொல்கிறேன்னா மோதிரத்தோட மகிமைன்னு சொல்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன எல்லாம் மோதிரத்தால் இல்லை, உன்னால் தான் ஆயிருக்கேன். அப்படியா? இந்த மந்திர மோதிரத்துக்காக சிருஜனருக்கு எவ்வளோ மரியாதையெல்லாம் கிடைக்குதா? இந்த மோதிரம் எனக்கும் வேணும். இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு நாளைக்கு சிங்கானி வீட்டுக்கு நான் போறேன். அதுவும் நெக்லஸ் டெலிவரி பண்றதுக்கு அவங்க எனக்கு காசு தருவாங்க. அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அப்புறம் தங்கத்தை நான் டெலிவரி பண்ணி அதில் நிறைய பணத்தை நான் சம்பாதிப்பேன். ஐயோ, நாளைக்கு முழுசா கையில காசு குதிச்சுக்கிட்டே இருக்குமே, நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எல்லா மனுஷங்களும் எப்பவுமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. நல்ல மனுஷங்க இருக்கிற இடத்துல கெட்டவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க எப்பவும் அப்படிதான். ராணாவோட மாமா ரொம்ப புத்திசாலித்தனமா ஸ்ரீஜனோட மோந்திரத்தை திருடிட்டாரு. அப்பதான் வாழ்க்கை போற பணத்தோடவே சந்தோஷமா வாழ முடியும்னு. ஆனா இங்க நடந்தது என்ன? இப்ப இருக்கு சங்கதி. இந்த கொசு எங்கிருந்து வந்துச்சு? பாத்தியா, மந்திரமெல்லாம் எப்போ ஒர்க் ஆகுதுன்னா மனச நன்றியா இருந்தா மட்டும்தான். இது நூத்துக்கு நூறு உண்மை. மனுஷன் நியாயமான வழியில நடந்தாதான் மந்திரம் கூட அந்த இடத்துல நியாயமா வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா அந்த மாமா மாதிரியே நாள் பூரா தலையில அடிச்சுக்கிட்டே வாழ வேண்டியதுதான் இருக்கும்.